ஊர்ல இருந்து வந்தோடனே பெரியமா அவங்க விட்டுட்டு வந்தோடனே இங்க வாருங்க, வந்தோடனே தக்காளி கேட்ச் பண்ணிட்டாங்க. ஆமா, தக்காளி விலை ஏறி போச்சு இல்லங்க, இங்க ரெண்டு நாள் வாங்கி போட்டு போயிருக்காங்க. அது நம்மளுக்கு வேற தக்காளி சாப்பாடு தான் பிடிக்கு. 25 ரூபாய்க்கு போது வாங்கிருச்சு 2 கிலோ. பெரியமா அங்கலாப்பட்டா அப்படி, அட இவ்ளோ ரேட் அதிகம் தெரிஞ்சிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே, பஸ்கார வந்துருச்சேன்ட்டு புலம்பிட்டே கிடந்தாப்பி. அப்புறம் உள்ள வெங்காயம் நிறைய கிடக்குதுங்க, வெங்காயம் எடுத்துங்க சருகுட்டு போயிரு அப்படின்னாங்க. ஆமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். டிரஸ் எடுத்துட்டு இன்னொரு ஒரு மாசத்துக்கு இருக்கிறேன் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அப்புறம் இங்க பாருங்க, செடி கொடி எல்லாம் வறண்டு போச்சு, தண்ணி வேற வரல, வந்திருந்தா பிடிச்சி வாடி போச்சு, வறண்டு போகல, வாடி போச்சு, வாடி போச்சு. இன்னைக்கு எடுத்து ஊத்திட்டு சோத்துக்கு சுங்கியா டைட்ஸ். தண்ணி வந்திருந்தா புடிச்சு ஊத்தலான்ட்டு வந்தா தண்ணி வேற வரல. எங்க நேரம் ரஷ்ஷா இருக்குது அப்படியே. பெரியமாவுக்கும் பெரியப்பாக்கும் சில பல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தோம், எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். மழை வேற வர மாதிரி, என்ன செய்ய முதல்ல ஆனா அப்லோட் பண்ற கஷ்டமா இருக்கு. நம்ம ஊர்ல வைஃபை இல்ல, அது சும்மா எடுத்தோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. அந்த பள்ளத்துக்குள்ளே கிடக்கணும். வீட்ல வேற பேசுறாங்க, வீட்ல வேற எல்லாம் பேசுறாங்க, என்னதான் மண்டுவாள பள்ளத்துக்குள்ளே வைக்க வந்துக்கறோம் அப்படிங்க. எங்க அம்மா தான் மெயினா பேசுவாங்க. சரி, எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். எனக்கு அந்த வீட் சாவி, ஆபீஸ் ரூம் சாவி எடுத்து போய் பார்த்துட்டு ஆபீஸ் ரூம் அது க்ளீன் பண்றதுக்கு ஒரு நேரம் ஆகும். ஆபீஸ் ரூம் எப்படி கிளீன் பண்ணதுல இருந்து தொலைவோம். எங்க வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வர வர.